உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதீஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க. ஆமாங்க, ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடந்த வாரம் வந்து நம்ம பண்ணைக்காரன் சேனலுக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பத்தின ஒரு ஷார்ட்ஸ் நம்ம சேனல்ல போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எதற்காக இந்த பதிவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவார்டு எதற்காக கிடைச்சது, ஏன் கிடைச்சது, இது கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேங்க. அதுக்காக தான் இந்த வீடியோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அவார்டு யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் சில பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்களோட கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து விருதுகளை கொடுத்தாங்க. இதை யார் கொடுத்தா, யார் வந்து இதை வந்து நடத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா வெல்ஃபேர் அசோசியேஷன், அது மட்டும் இல்லாம ஃபியூஜி பியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இவங்க இணைஞ்சு நடத்தினது தாங்க இந்த அவார்டு வழங்கும் விழா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பெஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருக்க இந்த யூடியூபர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் யூடியூபர் அவார்டு 2023 அப்படிங்கிற பேர்ல கொடுத்தாங்க. இதை வந்து நல்லா ஹோஸ்ட் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற யாருமே இல்லைங்க, நம்ம விக்னேஷ் தமிழா யூடியூப் சேனலோட ஓனர் நம்ம விக்னேஷ் அவர்கள் தான், நண்பர் விக்னேஷ் அவர்கள் தான் சிறப்பாக இதை வந்து ஹோஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. சரிங்களா, இப்போ எதற்காக நமக்கு எதற்காக இந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணைக்கார சேனல்ல நல்ல தரமான கண்டென்ட்டான விஷயங்களை நம்ம வந்து மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா. அந்த அவார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க அந்த அவார்டு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல தெளிவா போட்டிருக்காங்க, ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜி பியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இணைந்து வழங்கும் கூல் கிங் ஸ்டார் அவார்ட்ஸ் 2023 அப்படிங்கிற பேர்ல கொடுத்துருக்காங்க. இதை நல்லா க்ளோஸ்அப்ல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாயல் அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யூடியூபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மைதானுங்க, நம்ம வந்து எத்தனையோ விதமான யூடியூப் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய சேனல்கள் எல்லாம் இருக்கு, காமெடி இருக்காங்க, ஹாரர் விஷயங்களை பத்தி பேசுறவங்க இருக்காங்க, சயின்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் பத்தி பேசுறவங்க இருக்காங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம சிறப்பா எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயமும் விவசாயம் சார்ந்த பணிகளான இந்த கால்நடை வளர்ப்பை வந்து எடுத்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு உபயோகமான எல்லா தகவல்களையும், அதாவது வந்து கால்நடை வளர்ப்புல பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நம்மளால கொடுக்க முடியும், ஒரு ஆடு மாடு வளர்த்துறது, ஒரு நாட்டுக்கோழி வளர்த்துறது, ஒரு பன்றி வளர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நோய்கள் மேலாண்மை, அதை எப்படியெல்லாம் வளர்த்தலாம், அதை என்ன மாதிரி வந்து சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லா கருத்துக்களையும் ரொம்ப விரிவா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதற்கு அவங்க கொடுத்துருக்கிறதாங்க லாயல் அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யூடியூபர் அப்படிங்கிற அவார்டு. இதை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண, நான் கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட பயணத்துல ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லாங்க. இந்த மாதிரி அவார்டு கிடைக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அது நான் இல்லைங்க, நீங்க தாங்க. ஆமாங்க, அதாவது வந்து என்னதான் தெளிவான அருமையான தகவல்களை நம்ம வந்து கண்டென்ட்டா கொடுத்தாலும், அதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதுல இருக்கிற நிறை குறைகளை கமெண்ட்ல சொல்ற நீங்க தான், வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய ஆதரவு இல்லாம இந்த விஷயம் வந்து சாத்தியமாகறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க. முழுக்க முழுக்கவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெற்றி உங்களை சார்ந்தது. அதுக்கு முதல்ல என்னோட மனதார எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அவார்டை நம்ம யார் கையால வாங்கணும் அப்படின்னு கேட்டா இன்னும் சிறப்பா இருக்குங்க. நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா இருக்கிறாரு இல்லைங்களா, அதாவது இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய எதிர்காலம் சொன்ன டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அறிவியல் ஆலோசகரா இருந்த திரு பொன்ராஜ் ஐயா அவர்களுடைய கையால தாங்க நம்ம இந்த அவார்டை வாங்கியிருக்கோம். இது வந்து உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. அந்த நேரத்துல ஸ்டேஜில் நிற்கும் போது உண்மையாலுமே
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அவார்டு பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளோட பயணத்துல ஒரு மைல் கல்லுங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய தொலைவு ரொம்ப தூரம் இருக்கு. நம்ம பண்ணைக்காரன் சேனலுக்கு இப்ப நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவு வருங்காலத்திலையும் இன்னும் அதிகமா பெருகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன லைக்கு கமெண்ட் ஷேரு இந்த விஷயங்கள் தான் வந்து எதிர்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான வீடியோக்களை இன்னும் அதிகமான தகவல்களை உங்களிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படிங்கறத நான் இங்க சொல்லிக்கிறேன். சரிங்களா, இந்த அவார்டு ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்தி கொடுத்த ஃபிஜி பியூர் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களுக்கும் ஆத்மா வெல்ஃபேர் அசோசியேஷன் இவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா வளரும் கலைஞர், வளரும் யூடியூபர்ஸ், வளரும் கலைஞர்கள், அவர்களும் அவங்களும் ஒரு கலைஞர் தாங்க யூடியூப்ல இருக்கவங்க, அவங்களுக்கு அருமையான ஒரு அவார்டு ஃபங்க்ஷனை வந்து அவங்க சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் கால்நடை வளர்ப்பு தொடர்பான அருமையான தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.